நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அந்த டூ வீலர் நம்பரை பாத்தீங்கன்னா TN45 திருச்சி வண்டி. அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 நாள் ஆயிடும். ஆனா அந்த 3 நாளைக்குள்ள அந்த லேடிஸோட நிலைமை என்ன? ஒரு சின்ன தவறு நடந்தா. ஆனா எங்களை அப்படி கிடையாது, ஒரு 1 ஹவர்ல சேஸ் பண்ணி பிடிச்சிடலாம். கேவலமாக இருக்கிறான் அவன், மண்டே ஆகணும். இந்த ஜொமேட்டோவில், அந்த ஜொமேட்டோவில் பைக்கா, அதை வச்சு ஃப்ரண்டில் வச்சுக்கிறான், பின்னாடி அந்த பொண்ணை உட்கார வச்சுனா, அதை நம்பிட்டு போகிறாங்க. நாங்கள் ஆட்டோவில் காக்கி சட்டை போடணும், போடலாம், எங்களுக்கு ஃபைனுன்றாங்க. நாங்கள் டீசெண்டாக வரோம், டீசெண்டாக போகிறோம். பிரதர், எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். நாங்கள் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இது ஓலா ஊப்பர்லாம் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு உள்ளேருந்து வந்து வெளியே வந்து சவாரி ஏறுவாங்க. அவங்க எங்களோட கஸ்டமராக இருப்பாங்க. ரெகுலராக எங்களுக்கு ஒரு 600-700 ரூபா கிடைக்கிறது கிடைச்சிட்டே இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, வீட்டிலேருந்து ஆப்பு புக் பண்ணுறாங்க. நாங்கள் வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆச்சுனாலும் வேறு வண்டி புக் பண்ணிட்டு போயிடறாங்க. இது எங்களோட பாதிப்பு. வேகத்தடை பொண்ணுங்க பின்னாடி உட்காந்தா வேகத்தடையில் நாலு பிரேக் அடிக்கிறது, வேகமாக ஓட்டுறது, பிரேக் இதெல்லாம் பண்ண, அது அவங்களுக்குன்ற சூழல போகிறாங்க. அதுக்கு மாதம் டியூவே 9000 ரூபா, அதெல்லாம் எஃப்சி இன்சூரன்ஸ் 7000 ரூபா, எல்லாத்தையும் நாங்கள் மைனஸ் பண்ணோம். வீட்டு ஃபேமிலியே பண்ணோம். இந்த மாதிரி பைக்கை ஓட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? இப்போ ஆட்டோ ரோட்டில் கீழே உழுவுறாங்க, ஆட்டோக்காரன் தான் நான் காப்பாற்றுறேன். டூவில் இருக்காரன் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு தூக்கி நிப்பாட்டி போயிடுவான். அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் தூக்கி கொண்டு சேர்க்கறது வந்து ஆட்டோக்காரன் தான். ஆட்டோ ஓட்டுனரும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரசவத்துக்கு இலவசம்ன்ட்டு அப்போ பண்ணோன்னா எதுக்குன்னா, எங்களுக்கு வருமானம் இருந்தது, எங்கள் குடும்பத்தெல்லாம் பார்த்துக்கணும், அந்த மாதிரி விஷயம். இப்போ வந்து பிரசவத்துக்கு இலவசம் இல்லை, பிரசவத்துக்கு போனால் ஏமா 100 ரூபா சவாரி ஒரு 200 ரூபா கொடுமான்னு கேட்குற அளவுக்கு ஆகிட்டோம். பெங்களூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த மாதிரி பைக் டாக்ஸில் போகிற பொண்ணை வந்து தொடமையில் கை வச்சு தடவி அந்த பொண்ணை வேறு இடத்து கூப்பிட்டு போக ட்ரை பண்ணால், இந்த பொண்ணு கத்தி கூப்பாடு போட்டு ஓடுற பைக்லேருந்து கீழே குதிச்சு தலையில் அடிபட்டு எஸ்கேப் ஆகிட்டு. இதெல்லாம் அரசாங்கம் பார்க்காம தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ ரேப்பிடோ டாக்ஸியோ, ஊபர் டாக்ஸியோ, ஓலா டாக்ஸியோ ஓட்டினீங்கன்னா ஒரு 1000 ரூபா ஃபைன்னு போட்டிருக்குது. எல்லா டூ வீலரையும் பிடிக்கிறீங்க, லைசன்ஸ் இல்லைன்னு கேஸ் போடுறீங்க, ஹெல்மெட் இல்லைன்னு கேஸ் போடுறீங்க. அதே இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறாங்கன்னு ஏன் 1000 ரூபா கேஸ் போட மாட்டீங்க? அதுக்கு தான் சட்டம் கொண்டு வந்துட்டீங்களா? ஒரு அந்த ஆப்பு கிட்ட யாராவது காசு வாங்குறீங்களா? நான் ஓப்பனாகவே கேட்குறேன். தடியெடுத்த எல்லாருமே தண்டல்காரன் அப்படின்ற மாதிரி பைக் வச்சிருக்கிற எல்லாருமே அவங்க வந்து பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதனால ஆட்டோ வச்சிருக்கிற நாங்கள் மணிக்கணக்காக வெயிட் பண்ணி ஒரு சவாரி கூட வராமல், வருமானம் இல்லாமல் எங்கள் வயிற்றில் அடிச்சுட்டு அழுகுறோம்டா, அவங்களுக்குலாம் இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஆட்டோ டிரைவர் அண்ணாக்கள் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவே பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க கேட்டோம் அப்படின்னா, அண்ணே நாங்களும் 4 காசு பார்க்கணும், எங்களுக்கும் பொழப்பு இருக்குல்ல, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? கம்மியாக இருக்கிறனால என்கிட்ட வர்றாங்க, ஆட்டோக்காரங்கிட்ட போகாது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு இவங்க தரப்பு நியாயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பக்கம் அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, நியாயம் எந்த பக்கம் இருக்குது, என்ன தான் பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க. இந்த பைக் டாக்ஸி வந்ததால ஒரு ஆட்டோ டிரைவர் வரா, நீங்க எந்தெந்த வகைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா? நாங்க பாதிக்கப்படுறத விட பொதுமக்கள் பாதிப்பை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பொதுமக்களோட பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பைக் டாக்ஸின்றதுக்கு வந்து பப்ளிக்கோட இது கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது, பப்ளிக் சர்வீஸ் இன்சூரன்ஸ் கிடையாது, ஓன் இன்சூரன்ஸ் தான். பைக் டாக்ஸின்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்கன்னா ஒரு பப்ளிக் ஒரு சின்ன அடிபட்டா கூட அவங்களுக்கு கிளைம் எதுவுமே கிடையாது. இதை முதல்ல பப்ளிக் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. 40 ரூபா எனக்கு, 60 ரூபா அதுனா அவன் 40 ரூபா வாங்குறான், அந்த 20 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஏறிடுறாங்க. ஆனால் அதோட பிரச்சனைகளை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இது வந்து இப்போ முதல் பிரச்சனை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு லேடி, ஒரு 20 வயசு லேடி வந்து ஒரு டூ வீலரில் ஏறி போகிறாங்க. அந்த டூ வீலர் நம்பரை பார்த்தீங்கன்னா TN45 திருச்சி வண்டி, திருச்சி வண்டியை வந்து சென்னையில் ஓட்டுறாங்க. இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருவான்மூர்னா ஒரு 8000-8500 ரூபாய்க்குள்ளே தான் பர்மிட் நம்பரே இருக்கும், பேஜ் நம்பரே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பேஜ் நம்பரை வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது. அடையாறுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கும் டூ வீலரை பொறுத்த வரைக்கும். ஆனால் திருச்சி வரைக்கும் போகும்போது எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கும் பாருங்கள். அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகிடும். ஆனால் அந்த 3 நாளைக்குள்ளே அந்த லேடிஸோட நிலைமை என்ன? ஒரு சின்ன தவறு நடந்தா. ஆனால் எங்களை அப்படி கிடையாது, ஒரு 1 ஹவரில் சேஸ் பண்ணி பிடிச்சிடலாம். ஏன்னா என்னோடய பேஜ் நம்பர் அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே போகிற ஒரு 6000-க்குள்ளே தான் இருக்கும்.
நாங்கள் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது ஓலா ஊப்பர்லாம் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளேருந்து வந்து வெளியே வந்து சவாரி ஏறுவாங்க, அவங்க எங்களோட கஸ்டமராக இருப்பாங்க. ரெகுலராக எங்களுக்கு ஒரு 600-700 ரூபா கிடைக்கிறது கிடைச்சிட்டே இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, வீட்டிலேருந்து ஆப்பு புக் பண்ணுறாங்க, நாங்கள் வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆச்சுனாலும் வேறு வண்டி புக் பண்ணிட்டு போயிடறாங்க. இது எங்களோட பாதிப்பு. சவாரி வந்து அதனால் எங்களுக்கு நிறையா பாதிப்பு தான் வராங்க. நாங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு போனோம்னா ஆமாம் 50 ரூபா 60 ரூபாய்க்கு போயிடுறாங்க. அதனால் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாமல் அவங்க வண்டியில் ஏறி போகிறாங்க. எங்கள் கிளவில் ஆட்டோ சேஃப்டியாக போகலாம், டூவீலரில் வந்து சேஃப்டி கிடையாது. எங்கேயும் போவோம், நாலு பிரேக் அடிப்பான், இது பண்ணுவான், அதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக தெரியுது போலது. இப்போ நிறைய பேர் மாட்டாங்க, எல்லாம் எங்கள் பிழப்பு தான் வேணா போகுது. வர்றாங்க வந்து நேராக ஏறிட்டு போகிறேன், கேட்டால் நான் அதை உங்களை விட கம்மியாக போகிறேன். உங்களை எல்லாம் இருக்கா பெட்ரோல் விலை, வண்டி மெயின்டென்ஸு, வாடகை எல்லாம் கேட்கும்போது நாங்கள் நியாயமாக தான் கேட்குறோம். இப்போ அங்கேருந்து மந்த வழியை தாண்டி போனால் நாங்கள் 100 ரூபா கேட்போம், அவன் வந்து 70 ரூபாய்க்கு ஏற்று போகிறான். அவங்க 30 ரூபா லாபம் பண்ண தான் பார்க்குறாங்க, சேஃப்டியை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ரேப்பிட்டோ ஊப்பர் நான் ஓட்டுறேன், ஒரு நாள் லொக்கேஷனுக்கு போயிட்டேன். அந்த லொக்கேஷன் போய்ட்டு கால் பண்ணுறேன், கால் அட்டன் பண்ணலை. அங்கே நான் நிற்கிற இடத்துல ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது ஒரே லேடி மட்டும் தான் இருந்தாங்க. சரி, அவங்கள ஆட்டோவான்னு கேட்டால் எதுவுமே சொல்லலை. கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஃபோன் அடிக்கிறேன், அந்த ஃபோன் அவங்களுக்கு ரிங் ஆகுது, எனக்கு தெரியுது, ஆனால் ஃபோன் எடுக்கலை. ஒரு ஆட்டோக்கு பதில் ஒரு பைக் வந்து நின்று அந்த பைக்கில் ஏறி போயிட்டாங்க. நான் போயிட்டு அதாவது இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் சுற்றிட்டு போய் அங்கே லொக்கேஷனில் நிற்கிறேன். என்ன டிராஃபிக் ஒன்று தெரியுமா, டைட்டல் பார்க்கில் நான் இந்திரா நகர்லேருந்து அசண்டஸ் போய் ஃபேஷன் டெக்னாலஜி வாசலில் நிற்கிறேன். அந்த பொண்ணு ரெண்டுத்தையுமே புக் பண்ணியிருக்கேன், எது வந்தோடனே பைக் வந்தாலும் பைக்கில் ஏறி போயிட்டு. அத்தனைக்கும் பைக் ஓட்டுறவர் பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கிறான், அவன் மண்டே ஆகணும். இந்த ஜொமேட்டோவில் அந்த ஜொமேட்டோவில் பைக்கா, அதை வச்சு ஃப்ரெண்ட்டில் வச்சுக்கிறான், பின்னாடி அந்த பொண்ணை உட்கார வச்சுனா அதை நம்பிட்டு போகிறாங்க. நாங்கள் ஆட்டோவில் காக்கி சட்டை போடணும் போடலாம், எங்களுக்கு ஃபைன்ன்றாங்க. நாங்கள் டீசெண்டாக வரோம், டீசெண்டாக போகிறோம். அவங்க ஏன் ரெண்டு வேலையே செய்கிறான், அவன் ஜொமேட்டோலேயே வண்டி ஓட்டுறான், சைடில் இந்த ரேப்பிடோவும் ஓட்டுறான். இதெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்களும் இருக்குன்னா கஷ்ட சூழ்நிலை தான் வந்து ஊப்பர் ஓலா ஓட்ட போகிறோம். இங்கே ஸ்டாண்டில் சவாரி இல்லை, அது இல்லை, குடும்பத்தை காப்பாற்றினா அதை போடணுன்ட்டு. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க, புக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கம்சன் தருங்க தராங்க, அதனால் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துனே இருப்பாங்க. எங்களுக்கு அப்படி அதேமாதிரி இது ஆட்டோக்கும் அப்படி தான் கொடுக்குறாங்க. 100 ரூபா 100 ரூபானா 20 ரூபா 25 ரூபா எடுக்கிறாங்க அவங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் பழையாள், நாங்களாம் அதை வச்சு ஓட்ட மாட்டோம். நாங்கள் சம்பாதிச்சு அவங்களுக்கு எது கொடுக்கணும். அவங்க 10 சவாரி சாகிறாங்கன்னா 10 சவாரி பார்க்குறாங்க, நாங்கள் 5 சவாரி தான் பார்ப்போம். எங்களுக்கும் ராபிட்டோ ஓலா ஊப்பர் எல்லாம் ஓட்ட தெரியும், ஆனால் நாங்கள் ஓட்ட மாட்டோம். ரொம்பவும் பாதிக்கிறாங்க. ஆனால் டிராஃபிக் போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் எஃப்சி எதுவுமே கேட்க மாட்றாங்க. ஒரு காக்கி சட்டை எதுவுமே ஒரு இது கிடையாது. நாங்கள் ஆட்டோ ஓட்டினா மட்டும் எங்களுக்கு 1008 ரூல்ஸ் போட்டு 1008 ஃபைன் போடுறாங்க. எங்களை அவங்கள ஒரு நாள் கூட ஒரு ஃபைன் போடுறதில்ல. ஆனால் அவங்களாம் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. எங்களோட முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருப்பேன் சவாரியில். ஒரு 10 நிமிஷம் நான் வெயிட் பண்ணுறேன், தம்பி எனக்கு வான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு என்னோடய ரிலேஷன்ஷிப் அண்ணா அக்கா தங்கச்சி நின்றுது. இன்றைக்கி அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட இன்றைக்கி எனக்காக காத்துட்ருக்கிறது கிடையாது. வீட்டுக்குள்ளேயே உட்காடுறாங்க, ஒரு ஆப்பை போகிறாங்க, யார் வராங்களோ வரட்டும், வந்து ஏறி போயிட்டே இருக்கலான்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. இதுதான் இன்றைக்கி ரிலேஷன்ஷிப் குறைஞ்சி போச்சு எங்களுக்குள்ள. பைக் டாக்ஸி அவங்க ஓட்டுறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் வருஷத்துக்கு ஒரு ஆடி எஃப்சி பண்ணுறோம், லைசன்ஸ் ரினியூ பண்ணுறோம், வண்டி வாடகை 300 ரூபா கட்டுறோம், கேஸ்லாம் பண்ணுறோம். அவங்க வெறியும் வந்து என்ன பண்ணிடுறாங்க, 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு பைக் டாக்ஸின்னு போகிறாங்க. நாங்கள் வருஷத்துக்கு வந்து எஃப்சி பண்ணுறதுக்கே 20,000-30,000 ரூபா ஆகுது. அதெல்லாம் நாங்கள் வீட்டுக்கும் பார்க்கலாம், இது தேவையில்லாத இதை விட்டு வச்சுருவோம். நீங்கள் இந்த பெங்களூருங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் சென்னையில் வண்டி ஓட்டு. பெங்களூரில் ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க? பெங்களூரில் சங்கம் வச்சு இது பிரச்சனை பண்ணினாலும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே அப்படி கிடையாது, அது கட்சிக்காரங்க என்ன பெட்டி வாங்கிக்கிறாங்களா என்னென்னு தெரியல, ஃபுல்லாக அவங்க பண்ணுறது தான் இது. பொண்ணுங்களுக்கு டிராவல் பண்ணும்போது சேஃப்டி அப்படின்னா ஆட்டோ தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அந்த எல்லா பொண்ணுங்களும் பைக்கில் ஏறி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நல்லதா கெட்டதா? இது கெட்டதுன்றது அவங்க மனசுக்கே தெரியும், இது தவறுன்றது அவங்களுக்கே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களான்றது கண்ட இது கிடையாது. இப்போ நான் முன்னாடி உட்காந்து ஓட்டும்போது என் மேலேயோ கீழேயோ டச் பண்ணுறதுக்கு அவங்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு பைக்கில் உட்காந்து போகும்போது அவங்க கண்டிப்பாக ஒரு ஜென்ஸ் மேலே கை வச்சாகணும், பிரேக் அடிக்கும்போது இது பண்ணி ஆகணும். அது எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதில் பெண்களுக்கு பாதிப்பு இருக்குன்றது 100% அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தான் அந்த நேரத்துக்கு சீக்கிரம் போகணும். ஆட்டோவில் போனால் நாலு டிராஃபிக் இருக்கும், டூ வீலர்னால் அங்கே கிட்ட புந்து பிறகு எடுத்துகிட்டு போவோம்.
அந்த டூவீலரில் போகிறதுலேருந்து நிறைய இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்குது. வேகத்தடை பொண்ணுங்க பின்னாடி உட்காந்தா வேகத்தடையில் நாலு பிரேக் அடிக்கிறது, வேகமாக ஓட்டுறது, பிரேக் இதெல்லாம் பண்ணால் அது அவங்களுக்கு இந்த சூழலில் போகிறாங்க. நம்ம ஆட்டோவில் வந்து சேஃப்டியாக தான் போகிறோம். இப்போ உங்களுக்கு கோரிக்கை எதுனா இருக்கா? எங்கே கோரிக்கை இருக்கா? அவங்க பைக் டாக்ஸி வந்து நிப்பாட்டணும். அவங்க ஓன் யூஸ் வண்டி தான், டூவீலர் வந்து ஓன் யூஸ் வண்டி தான். அதில் வந்து ஏற்ற கவர்மெண்ட் வந்து அதை தடுக்கலை, சொல்கிறாங்க ஆனால் தடுக்கிறது கிடையாது. அது என்ன பண்ணுது எல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே நைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னத்த சொல்லணும், எல்லாம் நார்த் இந்தியாங்க தான் எல்லாம் வந்துக்கிறாங்க. நார்த் இந்தியா பண்ணுறவங்க தான் எல்லாமே. என்ன எவ்வளோ பிரச்சனை இருந்தது, இப்போ குந்தமல்ல கூட ஆசண்டாகி இறந்துட்டாங்கன்னு சொல்லி பேப்பர்லாம் வந்தது, அப்போ கூட திருந்த மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு பார்க்குறாங்க, எங்கே பொழப்போக்கு எடுக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணுங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பைக் டாக்ஸியில் அவங்க சேஃப்டி பார்க்கணும். அவங்க வந்து 30 ரூபாய் 40 ரூபாய் பார்க்குறாங்க, நாளைக்கு பைக்கில் போகிறாங்க, கை காலம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம கல்ச்சரை வந்து கெடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்ததே வந்து நார்த் இந்தியன்ஸ் தான். அவங்கள குறை சொல்கிறேன் இல்லை, உண்மை தான். ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம ஊர் பொண்ணுங்களும் திருச்சியிலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க, இங்கே படிக்கிறாங்க, அவங்க பெற்றவங்க அங்கே பார்க்க போகிறதில்ல. இதே எந்த ஊர் பொண்ணுங்க பண்ணுறதில்ல, 50% பண்ணுறதில்ல, ஆனால் வெளியூர் பொண்ணுங்க பண்ணுது. இல்லை பேரண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, இங்கே யாருக்கும் தெரியல, ஒரு ஹெல்மெட்டை போட்டு கச்சிப்பு கட்டிட்டு போதுங்க. ரொம்ப பேர் என் வண்டியில் உட்காந்து வரவங்க கூட சொல்லுவாங்க, நிறைய லேடிஸ் கூட பைக்கில் உட்காந்து போகிறது சேஃப்டி இல்லை. யாரோ ஒரு ஆள் முகம் கொடுத்து முகம் தெரியாத ஆளுக்கு கூட உட்காந்து போகிறதுக்கு இப்படி இது எப்படி டிஸ்டன்ஸ் இருக்குது உட்காந்துட்டு போகிறது? அவங்க அதுக்கு காரில் புக் பண்ணி ஆட்டோவில் புக் பண்ணி போயிடலாமே. இப்போ நாங்கள் விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்டோக்காரங்க ரொம்ப ரேட்டு சொல்கிறாங்க, அவங்க நியாயமாக சொன்னாங்கன்னா நாங்கள் நியாயமாக போகிறோம் அப்படின்றாங்க. நாங்களும் ஓலா உப்பரை தான் போகிறோம், ஆனால் அதில் வந்து ரேட்டு இல்லை. இப்போ கூட ஓலாவில் தான் போயிட்டு வரோம். அவங்க குழு ரேட்டு தான் நாங்கள் போகிறோம். அதே மீட்டர் தான் இங்கேருந்து போனீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 12 ரூபா கொடுக்குறாங்க. அதே மீட்டர் தான் நாங்கள் ஓட்டுனுறோம். இப்போ சவாரி எதுவும் வரது கிடையாது, எல்லாமே ஓலா உப்பர் இது தான் ராபிட்டு தான், அதை தான் நாங்களும் ஓட்டுறோம். இப்போ அதை வச்சு தான் நாங்கள் இது பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்கு மாதம் டியூவே 9000 ரூபா, அதெல்லாம் எஃப்சி இன்சூரன்ஸ் 7000 ரூபா, எல்லாத்தையும் நாங்கள் மைனஸ் பண்ணோம். வீட்டு ஃபேமிலியே பண்ணோம். இந்த மாதிரி பைக்கை ஓட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? சரி, அவங்களும் ஒரு பொழப்பில் தானே ஓட்டுறாங்க. அது பொழப்பு கிடையாதுங்க. அது எப்படி பொழப்புங்க? பைக்கு இப்போ வந்து பப்ளிக் இது சர்வீஸ், அது பப்ளிக் சர்வீஸ்னால் எல்லோ போர்டு போட்டு தான் பப்ளிக் சர்வீஸு. அப்போ வந்து டீ போர்டாக மாறி ஓன் போர்டாக மாட்ட சொல்லுங்கள். டீ போர்டு தானே வருஷத்துக்கு வரை நாங்கள் எஃப்சி பண்ணுறோம். அப்போ டீ போர்டாக போட எங்களுக்கு எஃப்சிக்கு 15 வருஷம் ஒரு வாட்டி தானே பண்ணணுங்க. இப்போ ஆட்டோ ரோட்டில் கீழே உழுவுறாங்க, ஆட்டோக்காரன் தான் காப்பாற்றுறான். டூவீலருக்காரன் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு தூக்கி நிப்பாட்டு போயிடுவான். அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் தூக்கி கொண்டு சேர்க்கறது வந்து ஆட்டோக்காரன் தான். அதுதான் அவங்க புரிஞ்சுக்கிறாத தன்மை இருக்கும்போது ஆட்டோக்காரனை வந்து குறை சொல்லுவாங்க. சோசியல் மீடியாவில் நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய ஆட்டோக்கார அண்ணாங்கள்லாம் அந்த பைக் டாக்ஸி ஓட்டுறேன், பைக் நிப்பாட்டு நிப்பாட்டு, யாரும் ஏற்றாத, மொபைல் கொடு, அன்இன்ஸ்டால் பண்ணு, போலீஸ் ஸ்டேஷன் வந்து மிரட்டுறாங்க. ஏங்க இது வந்து தவறான விஷயம் தாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டு போட்டிருக்குது, ஒரு ஆர்டர் போட்டிருக்குது. ரேப்பிடோ டாக்ஸியோ ஊபர் டாக்ஸியோ ஓலா டாக்ஸியோ ஓட்டினீங்கன்னா ஒரு 1000 ரூபா ஃபைனு போட்டிருக்குது. எல்லா டூவீலரையும் பிடிக்கிறீங்க, லைசன்ஸ் இல்லைன்னு கேஸ் போடுறீங்க, ஹெல்மெட் இல்லைன்னு கேஸ் போடுறீங்க. அதே இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறாங்கன்னு 1000 ரூபா கேஸ் போட மாட்டீங்க. அதுக்கு தான் சட்டம் கொண்டு வந்துட்டீங்களா? அந்த ஆப்பு கிட்ட யாராவது காசு வாங்குறீங்களா? நான் ஓப்பனாக கேட்குறேன். என் வண்டியில் நீங்கள் கழிக்கிறது நீங்கள் யாருங்க? என் வண்டியில் கழிக்கிறது நீங்கள் யார்? வண்டியில் ஏன் கழிக்கிறீங்க? உங்கள் வண்டியை கழிவுத்த நீங்கள் சும்மா இருப்பீங்களா? என் வண்டியில் ஏன் நீங்கள் கழிக்கிறீங்க? காலை எப்படி வண்டியில் வைக்கலாம்? இது வைக்கலாமா? சரியா, இது கரெக்டாங்க? அவர் பண்ணுறது கரெக்டா? அவர் பண்ணுறது கரெக்டா? இன்னும் அவங்களுக்கு லேட்டாக இருக்க கிளம்பணுங்க. வண்டி மாதிரியே நீங்கள் கழிக்கிறீங்க. அவங்க வயிற்று செல்லுங்க, சவாரி இல்லாமல் நிற்கிறோம். ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு 1000 ரூபா ஓட்டினா தான் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க முடியும். ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்கு நாங்கள் வச்சு என்ன பண்ண முடியும்? இவங்க வராங்க, இப்போ 30 ரூபாய் 40 ரூபா பைக் செலவு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அது வந்து தப்பு தான். நான் அவங்க யாரும் ஒரு தனி அவனும் அவங்க குடும்பத்தை பார்க்கணுன்றதுக்கோசம் ஒரு தொழில் எடுத்து பண்ணுறாங்க, பண்ணட்டும். அதை வந்து அரசாங்கம் கன்ஃபார்மாக அவங்க எங்களுக்கு வந்து பேஜு, எங்களுக்கு எல்லோ போர்டு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி டூ வீலருக்கு எல்லோ போர்டு கொடுங்க. அவங்களும் ஒரு 2 வருஷத்துக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுக்கணும், எஃப்சி எடுக்கட்டும், வண்டியெல்லாம் கிளியராக வச்சிடும். நீங்கள் ரேப்பிடோ ஓட்டுற பைக்கில் எத்தனை பைக்கில் இன்சூரன்ஸ் இருக்குது பார்த்துருக்கீங்க? ஆட்டோ ஓட்டுனர் போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாங்களாம் அந்த டைமில் இப்போ யாரும் பண்ணுறதில்ல, அப்போ சொல்லியிருந்தேன் பிரசவத்துக்கு இலவசம்ட்டு. அப்போ பண்ணோன்னா எதுக்குன்னா எங்களுக்கு வருமானம் இருந்தது, எங்கள் குடும்பத்தெல்லாம் பார்த்துக்கணும், அந்த மாதிரி விஷயத்தை. இப்போ வந்து பிரசவத்துக்கு இலவசம் இல்லை, பிரசவத்துக்கு போனால் ஏமா 100 ரூபா சவாரி ஒரு 200 ரூபா கொடுமான்னு கேட்குற அளவுக்கு ஆகிட்டோம். ஏன்னா பொறுமையாக பொறுமையாக போனோம். அதாவது வந்து சில பேர் அது கேட்குறது தப்பு தான் அது. ஏன்னா அவங்களோ தொழில் அது செய்கிறாங்க, அது வந்து கேட்கணுன்னா அவங்கள தான் கேட்கணும். மெயின் இது கொடுக்குறாங்கள்ல, ஆர்டர் புக்கிங் கொடுக்குறாங்களே, அவங்கள தான் கேட்கணும். ஏன்னா நாங்கள் ஒரு அட்லீஸ்ட் 50 ரூபாய்க்கு போகிறோன்னா அவங்க 20 ரூபாய்க்கு போகிறாங்க, 25 ரூபாய்க்கு போகிறாங்க. அதனால் வந்து என்ன சொல்லுவாங்க, சில பேர் வந்து பக்கத்தில் நின்று இது பண்ணாத, கொஞ்சம் தள்ளி போய் நின்று, என் பையனை அப்படி தான் ஓட்டியிருந்தான். பெங்களூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த மாதிரி பைக் டாக்ஸியில் போகிற பொண்ணை வந்து தொடமையில் கை வச்சு தடவி அந்த பொண்ணை வேறு இடத்து கூட்டு போக ட்ரை பண்ணால் இந்த பொண்ணு கத்தி கூப்பாடு போட்டு ஓடுற பைக்லேருந்து கீழே குதிச்சு தலையில் அடிபட்டு எஸ்கேப் ஆகிட்டு. இதெல்லாம் அரசாங்கம் பார்க்காம தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பேன் பண்ணிட்டாங்க. முந்தா நேற்று இங்கே
ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வண்டியில் அவ்வளோ வேகமாக வந்து இடிச்சிட்டு ரெண்டு பேர் கீழே விழுறாங்க. அந்த வண்டியை எடுத்து பார்க்கும்போது ரேப்பிட் பைக் டாக்ஸின்னு சொல்லி தெரியுது. ஏன் இது அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருக்குமா? ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வண்டியில் இடித்து விழும்போது இது அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்குதா? தெரிஞ்சதானே தப்பு நடக்குது. அந்த தப்பு உடனே அரசாங்கமும் இருக்க தானே செய்யுது. நான் அரசாங்கத்தை மட்டும் சொல்ல, எங்களுக்குள்ளே இருக்கிற சிஐடியூ ஏஐடியூ இந்த மாதிரி தொழிற்சங்கங்களும் அவங்கக்கிட்ட சப்போர்ட்டிவாக தானே இருக்காங்க. அவங்களாம் சப்போர்ட்டிவாக இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி தவற நடக்க முடியுமா அரசாங்கத்தில்? பிரதர், எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். இப்போ நிறைய இடங்களில் பைக் டாக்ஸியில் போகிறாங்கல்ல, ஸோ அவங்கள வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து திட்டுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, ஓன் போர்டு வச்சு நீங்கள் பைக் டாக்ஸி ஓட்டுறீங்க அப்படின்றாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுவாங்க கேட்குறாங்க. ஆனால் சிங்கிள் பர்சனுக்கு பைக் தானே பெஸ்ட்டு. உங்களுக்கு ரெண்டு பேரும் தான் ஆட்டோவில், அவங்களே போயிடுவாங்க. ஸோ இது ஜஸ்ட்டு படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது பார்ட் டைமே செஞ்சுட்டு வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலை இல்லை, இது ஃபுல் டைம். அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு எனக்கு நல்லா தெரியும். மேக்ஸிமம் அவங்க முன்னாடி நான் ஏற்ற மாட்டேன், ஏன்னா அவங்க கஷ்டம் எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா ஆட்டோ டிரைவர். ஸோ வேலை இல்லாதனால நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ வண்டி டியூ கட்டணும்போது நம்ம வேலை தான் சும்மா இருக்கு. சரி, இருக்கிறத வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிடுறேன். இப்போ எனக்கு நல்ல வேலை கிடச்சிச்சுன்னா நான் இதை ஸ்டாப் பண்ணிடுவேன். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களா? போகும்போது ஏற்றிக்கிட்டு இருக்கீங்களா ஆளுங்களா? இது ஆமாம், நான் அடி போகும்போது பிக்கப் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ நிறைய சோசியல் மீடியாவில் பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களை ஆட்டோ டிரைவர் சேஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி எதுக்கு ஏற்றுறீங்க அப்படின்னு அந்த மாதிரி இது வரைக்கும் என்கிட்ட பேசுனதில்லை. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி ஓட்டினா நாங்கள் எடுப்பா பழப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. தப்பா நான் செய்யாதீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் முந்தி வந்துட்டு இருந்துச்சு? இந்த பைக் டாக்ஸி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ வருமானம் அடியாகுது? உண்மையை சொல்ல போனால் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களோட கஷ்டம் வந்து அன்றைக்கி ஒரு 10 hour உழைச்சா நாங்கள் வீட்டுக்கு தேவையான அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிடுவோம். இன்றைக்கி 18 hour உழைக்கிறோம், அதே வருமானத்தை சம்பாரிச்சு போயிடுறோம். வருமானத்தை பற்றி நான் பேச வரல. கவர்மெண்ட்டோட நடைமுறைகள் எப்போவுமே தெளிவாக இருக்கணும், அதை நான் உண்மையாக ஏற்றுக்கிறேன். இந்த மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கிட்டத்தட்ட 2012 உயர்த்தினாங்க. இன்றைக்கி எத்தனை வயசு தான் ஆச்சு? ஆனால் பெட்ரோல் 16 times உயர்ந்துருக்குது. ஆனால் அதே 12 rupees ஓலா ஊப்பரில் ஓட்ட சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 rupees சம்பாரிச்சா போதும்ன்றது வருமானம். இப்போ 1500 rupees சம்பாரிச்சா தான் என் குடும்பத்தை ரன் பண்ண முடியும். அந்த 1500 rupees சம்பாதிக்கணும்னா நான் வந்து 18 hours உழைக்கணும். அந்த 18 hours வந்து நான் எம்டி சவாரியே பார்த்தீங்கன்னா 3 hours போயிடும். அதுக்கப்புறம் சும்மா இருக்கிற நேரம் போயிடும். சவாரி வந்தால் எங்களுக்கு அந்த 18 hours உழைச்சா தான் அந்த 1500 rupees. அந்த 1500 rupees நான் கேஸ் போடணும், என்னோடய வீட்டு வாடகை, என் குடும்ப செலவு எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாத்தையும் போக தான் என் பிள்ளை பசங்க படிப்பு எல்லாத்தையும் பார்க்கணும். அது இல்லாமல் அடுத்த வருஷம் வந்துடும் எஃப்சி பண்ணுறதுக்கு, அதுக்கு ரெடி பண்ணணும். டிங்கர்லேருந்து பெயிண்டர்லேருந்து எல்லாமே காசு ஏற்றிட்டாங்க. எங்கள் ஸ்டாண்டில் தான் ஆட்டோக்கு 30 rupees வரையான்னு கேட்குறாங்க. எங்களுக்கு மட்டும் தான் உயரலை. டிங்கர் வேலை ஏறிடுச்சு, பெயிண்ட்ரு அவங்க சம்பளம் ஏறிடுச்சு, எல்லா லைன் இருக்குது எல்லாமே, ஏன்னா பொருள் எல்லாம் ஏறிச்சு போயிடுச்சு. எங்களுக்கு மட்டும் ஏறலை. அது ஏன்? அதை ஏற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த பைக் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்ன தீங்குகள் இருக்குது, ஏன் அதில் வந்து பெண்கள் பயணம் பண்ணக்கூடாது, அதில் என்னென்ன மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது, அதே சமயம் நாங்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு ஆட்டோ டிரைவர்ஸ் அவங்க கொடுத்த பேட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதே சமயத்தில் பைக் டாக்ஸி ஓட்டுறாங்களே அவங்க பக்கமும் ஒரு நியாயம் இருக்குங்க, நாங்களும் ஒரு வயிற்று பழப்புக்காக தான் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் கொடுத்த பேட்டியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாருடைய பேட்டியை கேட்ட நீங்கள் ஆல்ரெடி பைக் டாக்ஸியில் போயிருக்கீங்க, இல்லை வந்து ஆட்டோவில் போயிருக்கீங்க அப்படின்னா யார் மேலே நியாயம் இருக்குது, யார் மேலே தப்பு இருக்குது, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் பாலாவாகி எங்களுடன் சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.